ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் அம்மா மார்க்கெட் போயிருந்தாங்க, காளான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அது கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு கிரேவி பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் நைட்டுக்கு டிஃபன் தான் செய்வோம், மாவு காலி ஆகிட்டனால இன்றைக்கி ரைஸ் தான் வந்து வச்சுருந்தேன். காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே நான் காளானை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயமும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டிவி பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது, அதனால் இன்றைக்கி டிவி பார்த்துக்கிட்டே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிகிட்டு இருந்தேன். இந்த கிரேவிக்கு கசகசாவும் ஒரு 10 முந்திரி பருப்பும் தண்ணியில் போட்டு முன்னாடியே ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஒரு மூடி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ரெண்டு தக்காளி பழம், இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்து மஷ்ரூமை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். மஷ்ரூம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து அதில் ஊற்றி, கூடவே அது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புக்கெல்லாம் அம்மா ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்காங்க, அந்த பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது கூடவே சில்லி பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கசகசா முந்திரி, அதையும் வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காயெலாம் அரைக்கும் போது இஞ்சி போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நான் இஞ்சி இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிட்ருக்குற குழம்புல நம்ம அரைச்ச கசகசா முந்திரி இஞ்சி அரைச்சோம் இல்லையா, அது இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இதை ஊற்றினோடனே கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்குற நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் வாசனைக்கும் புதினா தழையும் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இது டிஃபன் ஐட்டமுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் படிக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன். இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு.